தேர்தல் பத்திர திட்டம் சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் பத்திர வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அனைத்து நீதிபதிகளுமே ஒருமித்த தீர்ப்பாக இப்ப தற்போது வழங்கியிருக்கிறார்கள். எனினும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனது முடிவுகளையும் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தனது தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். அரசிடம் கணக்கு கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தீர்ப்புகள் மூலம் நீதிமன்றங்கள் கூறுகிறது என்றும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் முக்கிய அம்சமே அதுதான், விவரண விவரங்களுக்கும் தேவைப்படுகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீதிமன்றம் சமூக கலாச்சார அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் பற்றிய தகவல் அறியும் உரிமையை அங்கீகரித்துள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படாத தேர்தல் பத்திரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியல் சாசன பிரிவு 19 உட்பிரிவு 1 ஏவை மீறும் வகையில் அந்த தீர்ப்பானது உள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் பத்திரங்கள் தகவல் அறியும் உரிமை மற்றும் அரசியல் சாசன பிரிவு 19 மீறும் வகையில் உள்ளதாகவும், குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் கொண்ட சோதனை திருப்திகரமாக இல்லை என்பதால் கருப்பு பணம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த அந்த நோக்கத்தை அடைய தேர்தல் பத்திரங்களை தவிர வேறு வழிகள் உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மின்னணு பரிமாற்றம் மற்றும் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் பங்களிப்பு மற்ற கட்டுப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் ஆகும் எனவே தேர்தல் பத்திரம் கருப்பு பணத்தை தடுப்பது என்பதற்கான அடிப்படை அல்ல என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தனது உத்தரவில் தற்போது வாசித்து வருகிறார்கள். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரே திட்டம் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் இல்லை என்றும், வேறு மாற்று வழிகள் உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான உரிய காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும், தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக வழங்குபவர்கள் எந்த கட்சிக்கு வழங்குகிறார்களோ அவர்களது கட்சி நிலைப்பாடு குறித்த விவரங்கள் வெளிப்படையாக தெரியும், அதே நேரத்தில் இத்தகைய தகவல்களை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளுக்கு பங்களிப்பு அளிப்பவர் அதன் மூலம் அரசின் கொள்கை உருவாக்கத்தின் போது அதில் அவரது தாக்கத்தையும் செல்வாக்கை செலுத்த வழிவகை செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் தேர்தல் பத்திரத்தின் முறையானது ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட தலைமையில் உண்ட 5 அரசியல் சாசன அமர்வு தற்போது இந்த உத்தரவை தெரிவித்திருக்கிறது. கிருஷ்ணா, மீண்டும் ஒரு முறை தீர்ப்பின் விவரங்கள் குறித்து பட்டியலிடுங்க. நிச்சயமாக, அரசியல் சாசன அமர்வு பொறுத்தவரை அரசியலிடம் கணக்கு கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தீர்ப்புகள் மூலம் நீதிமன்றங்கள் கூறியுள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவே இந்த 5 பல வழக்குகள் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த வழக்கில் விசாரணை முடிக்கப்பட்டு தீர்ப்பு அன்று தெளிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது தலைமை நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தான் தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனது முடிவுகளையும் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தனது தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். 5 நீதிபதிகளுமே ஒருமித்த தீர்ப்பை தான் தற்போது வழங்கியிருக்கிறார்கள். அரசிடம் கணக்கு கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தீர்ப்புகள் மூலம் நீதிமன்றங்கள் கூறியுள்ளதாகவும், குறிப்பாக இந்த நீதிமன்றம் சமூக கலாச்சார அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் பற்றிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அங்கீகரித்துள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் கொண்ட சோதனை திருப்திகரமாக இல்லை என்றும், கருப்பு பணம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த அந்த நோக்கத்தை அடைய தேர்தல் பத்திரங்களை தவிர வேறு வழிகள் உள்ளதாகவும் நீதிபதிகள் தமது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மின்னணு பரிமாற்றம் மற்றும் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் பங்களிப்பு மற்ற கட்டுப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் ஆகும் என்பதே, தேர்தல் பத்திரம் கருப்பு பணத்தை தடுப்பது என்பதற்கான அடிப்படை அல்ல என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். கருப்பு பணம் ஒழிப்பதற்கான ஒரே திட்டம் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அல்ல என்றும், அதற்கு வேறு மாற்று வழிகள் உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான உரிய காரணங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும், தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக வழங்குபவர்கள் எந்த கட்சிக்கு வழங்குகிறார்களோ அவர்களது கட்சி நிலைப்பாடு குறித்த விவரங்கள் வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்றும், அதே நேரத்தில் இத்தகைய தகவல்களை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாகிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த தேர்தல் பத்திர வழக்கில் குறிப்பிட்டார்கள். அரசியல் கட்சிகளுக்கு பங்களிப்பு அளிப்பவர் அதன் மூலம் அரசின் கொள்கையை உருவாக்கின் போது அதில் அவரது தாக்கத்தையும்
செல்வாக்கையும் செலுத்த வகை செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தற்போது இந்த தீர்ப்பை வழங்குகிறது. இதன் மூலம் இந்த அரசியல் சாசன அமர்வு இந்த தேர்தல் பற்றிய வழக்கு ரத்து செய்யப்படுவதாக தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ரவீனர், தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.